எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இருக்கிற ஒரே பிரச்சனை, அனிமிக்காக இருக்காங்க, பிளட்டு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைக்கான தீர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதாங்க அது. இது பேர் செம்பருத்தி பூ. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எல்லார் வீட்லேயுமே வளர்ப்பாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது பேர் செம்பருத்தி பூ. இன்னொரு பேரும் இருக்குது, சீன ரோசான்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து. நம்ம மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான நோய்க்கு உள்ள மருந்து வந்து நம்மளை சுற்றியே தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். இருதய நோய் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூவை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 4 பூ 5 பூ டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பலன் கிடைக்குங்க. அப்படி முடியலை, சாப்பிட முடியலாங்கிறவங்க இதை வந்து டீயாக போட்டு குடித்தாக்க ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படிங்கன்னு யோசிக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, அல்சர் மாதிரி அப்படி இருக்கிறவங்க இதை டெய்லி வந்து காலையில் வெறும் வயிற்றில் பூ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமே குணமாயிடும். உடல் சூடு, முடி உதிர்தல், டேண்ட்ரஃப் இது மாதிரி பிரச்சனைக்கு இந்த இலை பூ எல்லாத்தையுமே நல்லா மையை அரைச்சிட்டு தலையில் நல்லா சொரிஞ்சு தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளித்தாங்கன்னா உடம்பு சூடு உடனே கம்மியாகும், முடி உதிர்வு நிற்கும், நிறமுடி வந்து கருப்பாகும், டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகிடும். இந்த பூ பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பீரியட் ஆகும்போது ஒழுங்காக போகாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப அதிகமாக வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இது கர்ப்பப்பை பிரச்சனைகள், நீர் கட்டி கொப்பளங்கள் வர்றது, புண்ணாகிறது, அது மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா குணமாயிடுங்க. இந்த பூ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதில் இந்த பூவை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ சேர்த்து குடிச்சு வந்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. அதாவது அனிமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்த சொகையாக இருக்கிறவங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து குடிச்சு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டத்தை வந்து இது சீராக்கும். இதை வந்து டீயாவோ கஷாயமாவோ போட்டு குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல வலு கிடைக்கும், நல்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா டெவலப் பண்ணும். இதை வந்து நல்ல நம்மளுக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் இதில் வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இருமலுக்கோ இல்லை தலைமுடி பிரச்சனைக்கோ, உடம்பு சோர்வாக இருக்கிறதுக்கோ, ப்ரெஷர் இருக்கிறதுக்கோ இது எல்லாத்தையும் இது எல்லாத்துக்குமே மருந்து இதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப குணமாகும். இதயத்தில் அடைப்பு இருக்கிறவங்க இல்லை சோர்வு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தொடர்ந்து பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை டீ குடித்தோம்னாக்கா அந்த இதயத்தில் இருக்கிற அடைப்புகள் சரியாகும், இதயம் வந்து நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுக்கு நல்லா குணமாகும். நம்ம வந்து இதை தொடர்ந்து குடிச்சு வர அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பூ பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சையாக சாப்பிட்லாம், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும், நீங்களும் பார்க்க முடியும்.